நாங்கள் வைசியர்கள், வைசிய ரொம்ப பெருமாளை கும்பிட்றவங்க. ஒவ்வொரு வருஷமும் 4 வாரங்கள் விரதம் இருந்து பெருமாளை கடைசி சனிக்கிழமை அன்று, புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்று வழிபடுவது எங்களுடைய வழக்கம். அதன்படி இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற தென் திருப்பதி, அதாவது நம்மளுடைய தென் திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கு வந்து தரிசனம் செய்து இந்த புரட்டாசி சனியிலிருந்து நான் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அது ரயில் ஆக்சிடென்ட்டை பற்றி விசாரிச்சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் ரயில்வே துறையினர். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா வந்து விசாரணைக்காக சென்னையிலேருந்து அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணை முடிவில் அந்த விசாரணை ரிப்போர்ட் நமக்கு எல்லாம் சொல்லுவாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிர் பயணிகளை உயிரோட விளையாடுறாங்க, மத்திய அரசு விளையாடுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் எல்லா இதுலேயுமே அரசியல் பண்ணக்கூடாதுங்க. இதில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமான கமெண்ட் வந்து சரியாக, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு சரியான அழகல்ல. அது அண்ணா இதுதான் நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்காருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்பேரிசன் எடுத்து பாருங்கள். இப்போ வந்து கடந்த 10 வருடங்களில் எந்தளவுக்கு விபத்துகள் குறைந்திருக்கிறது, எந்தளவுக்கு ரயில்வே துறை மிக வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான ரயில்வே நெட்வொர்க்கை வைத்திருக்கிறது நம்மளுடைய நாடு. இன்றைக்கு வந்தே பாரத் ரயில் தொடங்கி புல்லட் ரயில்வேக்கள் முறை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ரயில்வேவை ஒரு மிகப்பெரிய தரத்திற்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ரயில்வேனுடைய பாதுகாப்பு கூட கவச் என்று சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு கவசங்களுக்கெல்லாம் கூட அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விஷயம் இந்த சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டை வைத்து கொண்டு நாம் ஒட்டுமொத்த ரயில்வேவும் அடிக்கடி ஆக்சிடென்ட், அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை ரயில்வே துறையினர் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.